நல்லா காதல நல்லா தான் இருக்குது. ராஜசன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இது இருக்கும். பரத் ஒரு நல்ல கம்பேக், இனிமேல் நிறைய இதே மாதிரி படம் பண்ணா நல்லா இருக்கும். பேலன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லேடிஸ் படம் ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு எல்லாம். டைரக்டர் புது டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. சஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல. நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க போய் பாருங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே, நல்லா இருக்கு. போர்லாம் இல்ல ப்ரோ, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதா சூப்பரா இருக்குது. ஃபேமிலியோட வாங்க, வந்து பாத்துட்டு போங்க. நீங்க யா டெஃபினெட்லி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ப்ளீஸ் வந்துட்டு பாத்துட்டு போங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். நல்ல மூவி தான், நல்ல மெசேஜ் தான். நல்லா இருக்கதான் சொல்றேன். ஒன் லைன்ல சொல்லணும்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான மெசேஜ் தான். ஒரு நல்ல கம்பேக், வந்து ஃபேமிலியோட பாத்துட்டு போங்க. காளிதாஸ் படம் பரத் மாதிரி ஒரு திறமையான ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். திறமையான ஒரு ஆக்டரா இருந்தா கூட படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் பாத்தீங்கன்னா கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர்ல வருது. பட் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து டைரக்டரால கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு தொய்வான ஒரு ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டும் ஒரு டிராகிங்கான ஒரு எடிட்டிங்கும் படத்துக்கு வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும். விஷால் சந்திரசேகரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், பரத்தோட ஆக்டிங் அண்ட் சுரேஷ் மேனன் சாரோட ஆக்டிங், இது மூணு விஷயமே படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அமைத்த, திரைக்கதை அமைத்த விதமும் எடிட்டிங்லாம் ஒரு சின்ன பிரச்சனைனால படம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகல. ஒரு ஆவரேஜான ஒரு படம், திறமையான ஒரு நடிகர்கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு விஷால் சந்திரசேகர். அதாவது விஷால் சந்திரசேகரோட பிஜிஎமும் பரத்தோட நடிப்பும் வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். அண்ட் சுரேஷ் மேனன் சாரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டருங்கிறதுனால அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஆவரேஜ் 10-6 கொடுக்கலாம் படத்துக்கு. ஏன் அந்த 6 அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை அமைத்த விதம் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட் வந்து டேரக்டரால் மெயின்டைன் பண்ண முடியல, அது ஒரே விஷயம்தான். பட் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. அது கண்டிப்பாக கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும்.